சரி, நாட்டுக்கோழி வளர்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம். சென்னை நாட்டுக்கோழி வளர்ப்பு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, கோழிங்களுக்கு வர காலாணிக்கான இயற்கை மருத்துவம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த காலாணி எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ கோழிங்க வந்து தரையிலே வளர்ந்தாங்க, எப்போவுமே தரையிலே இருக்காங்க அப்படின்னா அந்த கால் வந்து அதிக சூடு ஏறும். இந்த சூடு அதிகமாக ஏறும் போது வந்து அது காலாணியாக மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. அப்படி இல்லை, சப்போஸ் நம்ம வந்து இங்கே பிடிக்க போகும்போது கோழிங்க மேலேருந்து கீழே விழுறாங்க, இல்லை அந்த இடத்துல ஏதாச்சும் முள்ளோ இல்லை சின்ன கல்லோ டக்குன்னு அந்த காலில் ஏறிடுச்சு அப்படின்னாலும் வந்து காலாணி வரும். இல்லைன்னா சமயங்களில் இந்த மேய்ச்சலில் இருக்க கோழிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை வந்து ஒரு மாதிரி, கோழிங்களுக்கே அந்த ஒரு அந்த பண்பு இருக்குது, இந்த காலை சீச்சி சீச்சி தான் அவங்க வந்து உணவு எடுத்து சாப்பிடுவாங்க. இன்னும் மேய்ச்சலில் இருக்க கோழிங்க வந்து சாதாரணமாகவே அவங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க. அந்த சீச்சி சீச்சி வந்து எடுக்கும் போது அந்த காலில் ஏதாவது போய் பொத்திக்கிச்சு, இந்த சின்ன முள் இல்லை சின்ன சின்ன கல்லுங்க அப்படி ஏதாவது போய் பொத்திக்கிச்சு அப்படின்னா அது நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அப்படி தெரியாமல் அது விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அப்படியே அந்த தோல் மட்டும் ஆனால் வளர்ந்துடும், அந்த உள்ளே வந்து அந்த கல் போயிடும், பட் பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து வளர ஆரம்பிச்சிடுது. அந்த தோல் வளர வளர அந்த இடம் வந்து அப்படியே கட்டியாயிடும். அந்த கட்டியாகிற இடம் தான் வந்து காலாணி, அது வந்து காலாணியாக மாறிடுது. இதுக்கு வந்து இயற்கையில் மருத்துவம் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த காலாணி இருந்தது நம்ம அப்போவே பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ கல்லுப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மணல், அதாவது கல்லுப்போட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கணும், மணலோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோழியை வந்து அது மேலே நிற்க வைங்க. இப்போ கோழி நின்றுட்டே இருந்துக்கும் போது அது கால் வேர்க்க ஆரம்பிக்கும், வேர்க்க ஆரம்பிக்கும் போது அந்த கல்லுப்பு கரையும், அப்போ வந்து அந்த கல்லுப்பு கரைஞ்சி அந்த காலாணி உள்ளே போய் அதை சரிப்படுத்திடும். இது வந்து நீங்கள் 2-3 நாளே பார்த்தீங்கன்னா இது வந்து சரியாயிடும். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வைத்தியம் வந்து ரொம்ப நல்லதுங்க, உடனே கண்டிப்பாக சரியாயிடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாரும் நிறைய அந்த முத்தின ஸ்டேஜில் தான் நம்ம நிறைய பேர் பார்ப்போமே, அந்த மாதிரி கட்டியாக இருந்துச்சு ரொம்ப நல்லா, அது எடுக்கவே முடியல, அதனால் முத்தின ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா இதுக்கு 2 விதமான இயற்கை மருத்துவம் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடிகஞ்சி, நம்ம இந்த சாதம் வடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த வடிகஞ்சியில் நிறைய கல்லுப்பு போட்டுடுங்க. கல்லுப்பு போட்டு நல்லா பொறுக்கிற சூடு, அந்த கஞ்சி வந்து பொறுக்கிற சூடு இருக்கணும். அதை முதல்ல வந்து நீங்கள் அந்த கோழியோட காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்க வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நிற்க வச்சிங்க அப்படின்னா அது அந்த கோழியோட காலை அப்புறம் எடுத்து பார்க்கும் போது ஒரு மாதிரி வந்து இந்த சொத சொதன் இருக்கும். இந்த தண்ணியிலே நம்ம நின்றுட்டே இருந்தோம்னா நம்ம கால் ஒரு மாதிரி சொத சொதன் ஆகிடும் இல்லையா, அது மாதிரி கோழிக்கும் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது இந்த சேர் இருக்கு இல்லைங்களா, அந்த சேரில் வந்து நம்ம கோழியை வந்து நிற்க வைக்கணும். அப்படி நிற்க வைக்கும் போதே வந்து அந்த காலாணி கெட்டியாக இருக்கு இல்லைங்களா, அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொத கொத கொதன்னு வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நிற்க வைங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா அதை நம்ம கையாலே அமுக்கணுனாலே அது வர ஆரம்பிச்சிடும், அந்த காலாணின்றது வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து நீங்கள் பட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம காது குடையும் இல்லையா, அந்த பட்ஸ் எடுத்து ஃபுல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க, அது வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கொத கொதன் இருக்கிறதுனால அது வர ஆரம்பிச்சிடும். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துருங்க. நீங்கள் வந்து முழுசாக எடுத்த பிறகு அந்த கோழியோட கால் எப்படி இருக்கும்னா உள்ளே எதுவுமே இருக்காது, ஒரு டப்பா மாதிரி, காலி டப்பா மாதிரி அப்படியே ஸ்பேஸாக இருக்கும் அந்த இடம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆயுர்வேதிக் சோப்பை வந்து நல்லா சீவிடுங்க. சீவிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா குழச்சிடுங்க. இந்த க்ரீம் மாதிரி வரணும் அது, அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு துணியை எடுத்து அந்த காலில் வந்து இந்த குழச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை வச்சுட்டு துணியை வச்சு நல்லா கட்டிடுங்க. கட்டிட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இதை பண்ணும் போதே உங்களுக்கு சரியாகிறது நல்லா தெரியும். இது மொத்தமாக இந்த காலாணி வந்து சரியாயிடும். இப்போ வந்து அடுத்த மருத்துவ முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுகு இருக்கு இல்லைங்களா, அந்த கடுகை லைட்டாக வறுத்துடுங்க. வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய், அந்த விளக்கெண்ணெயை நல்லா கொஞ்சம் கொதிக்கும் போது இந்த வறுத்து வச்ச பொடி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதை போட்டுருங்க. அது கொஞ்சம் லைட்டாக காசும் போது ஒரு கஷாயம் மாதிரி வரும், அந்த ஸ்டேஜில் வந்து இறக்கி ஆற வச்சுட்டு அதை அப்படியே வடிகட்டிடுங்க. வடிகட்டி அந்த வடிகட்டின இதை வந்து இந்த கோழியோட காலில் வச்சும் கட்டலாம். இப்படி கட்டினாலும் வந்து சரியாயிடுங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப பலன் அளிக்கக்கூடிய ஒரு முறை தான். ரெண்டுத்துல நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த சந்தேகத்தின் தொகுப்பு அப்படின்னு நம்ம ஒரு செக்மெண்ட் போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அந்த கமெண்டில் வந்து சில கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து அப்போவே சொல்கிற மாதிரி இருக்குது. சில க்வெஷ்சன்ஸ் வந்து மற்றவங்களுக்கும் தெரிஞ்சால் ரொம்ப நல்லா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த சந்தேகத்தின் தொகுப்பில் நாங்கள் போடுறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ்லேயே சொல்லிவிடுங்க எங்களுக்கு உடனே ஆன்சர் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இது எல்லாருக்கும் தெரியட்டும் நீங்கள் வந்து இந்த சந்தேகத்தின் தொகுப்புலே போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்படி இது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து எப்படி கீழே இப்போ இந்த நீங்கள் கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி போடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்கள் மெத்தடை மாற்றிக்கிறோம். வாங்க இப்போ நம்ம செக்மெண்ட்டுக்கு போகலாம். இதில் ஸ்டாலின்றவர் வந்து கேட்டிருக்காரு, வீட்டு மேலே கோழிகளை வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வளர்க்கலாம் சார், நாங்களும் வந்து மொட்டை மாடியில் தான் வந்து கோழி வச்சு வளர்க்குறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும் போது ஒரு ரெண்டு கோழியாக வாங்குங்க, அதுக்கு அந்த கோழியை நீங்கள் வாங்கி வளர்க்கும் போது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வரும், அப்புறம் அதிக ஆர்வமும் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சார், ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சிஎன் குமார், அவர் என்ன கேட்டிருக்காருன்னா மீல் வார்ம்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் இது எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங்லேயுமே கிடைக்கிது, அமேசானில் வந்து கிடைக்கிது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து இது வந்து தயார் பண்ணுறது வீட்லேயே தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸி சார், இப்போ நாங்கள் அந்த ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் ஃபுல்லாக முடித்தோன்னா உங்களுக்கு வீடியோவாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ராமன்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா சேவல் வாய் உள்ள வெள்ளை நிறத்தில் ஒரு அம்மை கணக்காக வருது, அதுக்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் இது வந்து கோழிக்கு வந்து ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து இந்த மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பூண்டு, கீழாநல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் கற்பூரம், கொஞ்சம் வேப்ப இலை, கொஞ்சம் மஞ்சள், முடிஞ்சால் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நொச்சி இலை யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வேப்ப எண்ணெயோட நல்லா குழச்சிக்கோங்க, குழச்சி அந்த இடத்த தடவிட்டு வாங்க, சரியாயிடும். இது வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கோழி வந்து இறை எடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் நல்லா சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி தயிரோடு மிக்ஸ் பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கனாலே இது வந்து சரியாயிடும் சார். அடுத்தது வந்து சுரேஷ்குமார், அவர் என்ன கேட்டிருக்காருன்னா நாட்டுக்கோழி அடையில் இருக்கும்போது முட்டையை உடச்சி குடிச்சிடுது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக சார் இது ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அந்த கோழிக்கு கால்சியம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இதை வந்து அவங்க செய்வாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோழிக்கு வந்து இந்த அடையில் இருக்கும் போது தண்ணி தாகம் எடுத்துச்சு அப்படின்னாலும் இந்த விஷயம் அங்கே நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஒரு தடவை அதை உடச்சி அதை டேஸ்ட் பார்த்துட்டாங்க அப்படின்னா வந்து அது அவங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடும். அதனால் நீங்கள் எத்தனை தடவை அவங்க முட்டையில் அடையில் உட்காந்தாலும் அதை வந்து திருப்பி பண்ணிகிட்டே இருப்பாங்க, உடச்சிட்டே அதை குடிச்சிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு வந்து எல்லாரும் இப்போ நிறைய பேர் இந்த வழியை தான் பின்பற்றுறாங்க, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா இப்போ நீங்கள் கோழி முட்டையிடுற இடத்துக்கு அந்த பக்கத்தில் வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு போர்டு மாதிரி ஏதாவது இருந்தால் அமைச்சுக்கோங்க, அது சேஃபாக வந்து அந்த முட்டை கீழே வந்து விழற மாதிரி. அந்த கீழே விழற இடத்துல வந்து நீங்கள் புல் மாதிரி இந்த வைக்கோல் அதெல்லாம் போட்டு இந்த முட்டை சேஃபாக வர்றதுக்காக அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம முட்டையை முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றலாம். அதுதான் சார் இப்போ நிறைய பேர் நான் நடைமுறையில் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.